हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी वो ना वो क्रेप वाटर बॉटल தான் எடுத்துக்கறேன் கிராஃப்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஷோ பீஸ் தான் நான் பண்ண போறேன் ஓகேவா இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கர்வ் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்த போர்ஷன் தான் தேவை சோ கேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அதுல ரிங் மாதிரி கிடக்குது இல்லையா அதுவேமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்க இப்போ 1 பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பீஸ்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படினா திக்கா உள்ள தர்மாகோல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா உங்ககிட்ட வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குனீங்க அப்படினா அதுல வந்து இந்த தர்மாகோல் இருக்கும் அத எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க fish தான் நான் பண்ண போறேன் சோ fish ஷேப்ல நான் வரைஞ்சு வச்சிட்டு அப்படியே அவுட்லைன் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஃப்டர் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா நார்மலா 5 பீஸ்க்கு ஒரு கத்தி மாதிரி உண்டு நான் அதுவும் யூஸ் பண்ணிருப்பேன் பாருங்க नीटा कट पड़ेंगे कुछ पोरुमेया कुछ कुछ पोर्शन नहीं वह कट पड़ी एड़कों इतनी कट पड़े ना वो इतना यूस पड़े ओके कती अब यूस पड़ मुड़ल सो इतना यूस पड़े इतना रोम स्मूता यूस पड़े कुछ पात यूस पड़ूंग ओकेवा इत रे शार्पा मारे कट पड़ी एल पोर्शन रिमूव पड़ी वो एड़को ना एचरें इना इन पड़पे अब एल्तमें वो शेप पड़े ओकेवा ओर शेप पड़ी नीटा वो एड़कें इतना नम्बर इप्ली शेप पड़े नम्बर वो ஃபிஷ்க்கு மேல ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணனும்னா அது அப்படியே அந்த ஷேப்லயே நமக்கு கிடைக்கும் எனக்கு வந்து சூப்பரா ஒரு ஆன்டிக்யூ லுக்ல ஒரு ஷோ பீஸ் வந்து ரெடி ஆச்சு நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் सो इत मादी ना वो रेमे वो अटैच पड़े अटैच पड़े ग्लू अप्ले पड़को ना ग्लू अप्ले पड़े ना वो टिश्यू पेपर एड़े टिश्यू पेपर बदला वो न्यूज़ पेपर यूस पड़े ग्लू वाटर मिक्स पड़ी वैसे अच्छे ना वो टिश्यू पेपर इतने मेल अब ओटिकें ओकेवा टिश्यू पेपर विडें न्यूज़ पेपर यूस पड़ी अब इनमें स्टिफा निकल इत वो नमक रोम नेर काय वारे इतने न्यूज़ पेपर नम्बर यूस पड़ो अब कुछ नेरमे सो मारे ओटी वचुकें ओकेवा இப்போ ஃபுல்லா வந்து ஒட்டியாச்சு இனி வந்து நம்ம அப்படியே ட்ரை பண்ண வச்சிரலாம் ஓகேவா மேலே கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே காய வச்சிரலாம் காய வச்சு நான் இப்ப எடுத்துக்கறேன் எடுத்துட்டு க்ளே இருக்குலையா க்ளேயை வந்து நல்லா தின்னா வந்து உருட்டி வச்சிருக்கேன் உருட்டி இந்த சப்பாத்திக்கு நம்ம மாவெல்லாம் திரட்டுவோம்ல அது மாதிரி திரட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது அப்படியே இதோட வால் போர்ஷன் இருக்குல அதுல வந்து நான் அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கறேன் ஓகேவா நீங்க வந்து ரொம்ப தின்னா வந்து இது பண்ணுங்க ஏனா நம்ம வந்து பிளாஸ் ஆல்ரெடி பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்றோம் சோ அதுக்கு மேல வந்து நம்ம ரொம்ப குண்டா வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்காது சோ நீங்க வந்து அந்த க்ளே வந்து ரொம்ப தின்னா மாவு மாதிரி அப்படியே திரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பாடி போர்ஷன் இருக்குல அதையுமே நான் வந்து தின்னா அந்த க்ளேயை ஒரு திரட்டி வச்சிட்டு அப்படியே அதுக்கு மேல வந்து போட்டுக்கிடுறேன் ஓகேவா இப்போ வந்து நான் அந்த வால் பகுதி இருக்குல அதுக்கு க்ளே போட்டேன் அப்படிதானே அதே மாதிரி பாடி போர்ஷனுக்கு போட்டேன் ரெண்டுமே ஜாயின் ஆகற இடத்துல வந்து நீ கை வச்சு தேய்ச்சி விட்டாலே ரெண்டுமே அப்படியே ஜாயின் ஆகி ஒரே இதுல க்ளே வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கை வச்சே ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு கை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படினா நீங்க வந்து பிரஷ்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டெக்ஸ்சர் வந்து பண்ணிக்க போறேன் டெக்ஸ்சர்க்காக நான் வந்து ஒரு டூல் எடுத்து அதோட வால் பகுதி இருக்குல அதுல வந்து கோடு கோடா இருக்கும் அப்படிதான ரியலா நம்ம fish பார்த்தோம்னா அதுல அந்த மாதிரி இருக்கும் சோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட டூல் இல்ல அப்படினா நீங்க வந்து டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டூத் பிக் இல்ல அப்படினா சேஃப்டி பின் இருக்கும் இல்லையா அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு சைடு தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் ஏனா ஒரு சைடு ட்ரை ஆனாதான் நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து க்ளே யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ண முடியும் சோ ஒவ்வொரு சைடா நீங்க வந்து டெக்ஸ்சர் பண்ணிக்கோங்க இந்த க்ளே தான் யூஸ் பண்ணனும் அப்படிን கிடையாது நீங்க வந்து வீட்லயே ஹோம்மேடா க்ளே ரெடி பண்ணிட்டு அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா தான் இருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ணிக்கோங்க ஓகேவா பண்ணிட்டு உங்களுக்கு ஷேப்பா இல்லாத இடத்துல நீங்களே கைய வச்சு தேய்ச்சி விட்டாலே அது வந்து நீட்டா ஷேப் ஆயிடும் கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷோட மவுத் வந்து பண்ணிக்கிறேன் கொஞ்சமா க்ளே எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட அந்த ரவுண்டா இருக்குல அத வந்து அப்படியே கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிடுறேன். போட்டுட்டு ரெண்டையுமே வந்து அதாவது கிளேயும் அந்த மவுத் வச்சோம்ல அதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி கையை வச்சு நான் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ வந்து ரெண்டு கிளேயுமே ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து அடிப்பகுதி வாயோட அடிப்பகுதி இருக்குல்ல அதையுமே நான் வந்து வச்சுக்கிடுறேன். வச்சுட்டு அந்த மாதிரி கையை வச்சு எப்படியே அழுத்தி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எவ்வளோ எவ்வளோத்துக்கு நம்ம கையை வச்சு அழுத்தி அப்படி கொடுக்குறோமோ அப்படியே நீட்டாக நம்ம கடையிலேருந்து வாங்குற மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் லாஸ்ட்டு நீங்கள் அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா, ஷேப் இல்லாத இடத்துலனா நீங்கள் அப்படியே ஷேப் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது. இப்போது நம்ம வந்து டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். கண்ணுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி வளைஞ்சு மாதிரி இமை மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ணிவிட்டு பாடி போர்ஷன்லேயே அந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ணுக்கு வந்து சும்மா ஒரு குழி மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, நீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாடி போர்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோடு கோடு மாதிரி ரெண்டு சைடுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மீனோட துடுப்பு உண்டு இல்லையா, அந்த துடுப்பு ரெண்டு சைடும் இருக்க துடுப்பு அப்புறம் அதோட முதுகில் ஒன்று இருக்கும். இந்த மூணையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் அப்படியே டெக்ஸ்சர் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் சும்மா கோடு கோடாக போட்டால் போதும். போட்டுட்டு அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா, மூணு துடுப்பு இருக்கும். அந்த மூணையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் துடுப்பு வச்சு நம்ம டெக்ஸ்சரும் அழகாக வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நிறைய நேரம் காயதுக்கு இது எடுக்கும். ஸோ காய வச்சு சூப்பராக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து காய வச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே அழகாக அந்த டெக்ஸ்சர்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரில. பெயிண்ட் பண்ணுறப்போ சூப்பராக தெரியும். இப்போ நான் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. ஓகேவா, அந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் நான் வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கை ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து துடுப்பு தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கை ப்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அடித்தாதான் சூப்பராக இருக்கும். நிஜமாகவே நான் சொல்கிறேன், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து வயலட் ப்ளஸ் சீ க்ரீன் உண்டுல அது கொடுக்கலாம். அந்த ரெண்டு காம்பினேஷன் கொடுக்கலாம். என்கிட்ட அந்த ரெண்டு கலர் இல்லை. ஸோ நான் வந்து ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைட் ஸ்கை ப்ளூ கொடுத்தாச்சு. இனி வந்து நம்ம டார்க் ப்ளூ வந்து கொடுத்துக்கலாம். டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு அதோட துடுப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, துடுப்பு எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு பாடி போர்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கோங்க. நான் டச்சப் பண்ணல, அப்படியே தான் அடித்தேன். டச்சப் பண்ணதை விட அடித்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்து ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. வால் பகுதி இருக்குல்ல அதுலேயுமே வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா, இந்த டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஹைலைட் பண்ணாட்டியும் அது நல்லா தான் இருக்கும். கார்னரில் நம்ம பெயிண்ட் பண்ணவும் சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து சரி ஹைலைட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இனி வந்து நான் வந்து மேலே டச்சப் பண்ணிக்க போகிறேன். மெட்டாலிக் கலர் வந்து நான் எடுத்துக்கிறேன், கோல்டன் கலர். கை வச்சே நீங்கள் டச்சப் பண்ணால் போதும். இந்த கண் பகுதி, வாய் பகுதி, அப்புறம் அந்த துடுப்பு இருக்கு இல்லையா, அந்த துடுப்போட சைடில் உள்ள ஓரங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மொத்தத்தில் ஓரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கண் பண்ணிக்கிட்டேன். இனி வந்து வாய்ப்பகுதி, அப்புறம் அந்த வால் பகுதி இருக்குல்ல எல்லாத்துலேயுமே வந்து சைடில் நல்லா டச்சப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி போர்ஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டச்சப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பண்ணுங்கள். ஓகேவா, பாடி போர்ஷனில் பண்ணுறது நிறைய பண்ணோன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வார்னிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகேவா, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆன்டிக்யூ லுக்கு அழகா இருந்துச்சு. இப்போது காய வச்சு எடுத்துட்டேன். நான் வார்னிஷும் பண்ணியிருக்கேன். அதான் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளாடி இந்த வால் இருக்குல்ல அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து பென்சில் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளவர் வேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷோபீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷோபீஸாக தான் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.